வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையின் புது வரவா வாராகி அம்மனில் புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஆல்ரெடி பதிவில் வந்து த்ரிசக்தி வாராகி அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் வேலூரில் இருக்கக்கூடிய திரிசக்தி வாராகி பீடத்தில் உள்ள எங்களோட குருஜி சொல்லி ஒரு வாராகி ஒன்று செஞ்சோம் அது வந்து பஞ்சலோகத்துலேயும் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த பஞ்சலோகத்தில் செஞ்சதை யாருக்கும் காமிக்கலை ஸோ இப்போது அந்த வாராகி திரும்பவும் செஞ்சுருக்கிறோம் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே அது மட்டும் இல்லாமல் விளக்குலேயே வந்து நம்ம சின்ன சைஸ் ஒன்று போட்டோம் அதுலேயும் என்ன பத்தலை அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சின்னதாக ஒரு விளக்கு ஒன்றும் செஞ்சுருக்குறோம் அந்த விளக்கையும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் திரிசக்தி வாராகி அம்மன் வந்து பஞ்சலோகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சோம் குருஜி வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அந்த படத்தில் இருந்து அதை அப்படியே மாடலாக எடுத்து செஞ்சோம் அந்த படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை பீடம் இந்த தாமரை பீடத்தோட அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் டீட்டெயில்டாக இருக்கும் இந்த தாமரை பீடம் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்பவே அழகாக இருக்கும் நாலு பக்கமும் அழகாக வந்து அந்த பீடம் வச்சு அந்த தாமரை ரவுண்டு பேஸில் அவ்வளோ அழகாக அம்பால் அது மேலே பத்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கையில் வந்து ஓலைச்சுவடி ஒரு கையில் மாலை மேலே வந்து சக்கரம் ஒரு கையில் திரிசூலம் வச்சு திரிசக்தி வாராகியாகவே வந்து நம்மளுக்கு அம்பாள் வந்து காட்சி அளிக்கிறா அந்த இதிலே வந்து உங்களுக்கு அழகாக சந்திரன் மூன்றாம் பிறை மாதிரி பிறை சந்திரன் இதில் இருக்குது நெத்தியில் வந்து திருநீர் பட்ட பூசி இருக்கும் திருநீர் பட்ட பூசி இருக்கக்கூடிய வாராகி அம்மன் இவங்க இவங்களோட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு வெயிட் வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோ வெயிட் இருப்பாங்க இந்த அம்மன் வந்து ரெண்டரைலேருந்து மூணு கிலோ வெயிட்டு இந்த இது வந்து சூரியன் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி அந்த கோவில்லையுமே நம்ம திரிசக்தி வாராகி பீடத்தில் போய் பார்த்தோன்னா பின்னாடி அம்பாளுக்கு பின்னாடி பெரிய சூரியன் இருக்கும் அதே மாதிரி வந்து இதில் பின்னாடி கொடுத்துருக்கோம் இது பிரத்யேகமாக த்ரிசக்தி வாராகியாகவே வந்து செஞ்ச பஞ்சலோகம் அம்மா நீங்க அதே மாதிரி இது வந்து பஞ்சலோகம் உங்களுக்கு தெரியும் இந்த ஏழு இன்ச்சு இந்த தாமரை பீடம் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் விலை விபரம் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதுலேயே வந்து பிராஸில் சின்ன சைஸ்ல கொண்டு வந்தோம் அந்த வாராகி அம்மனில் உள்ள அத்தனை சிறப்பம்சமும் அப்படியே வந்து பித்தளையில் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு உள்ளே வர்ற மாதிரி கொண்டு வந்தோம் இதில் வந்து திருவாச்சி தனியாகவே இருக்குது இந்த திருவாச்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா உலக்கையும் கலப்பையும் இந்த திருவாச்சியில் இருக்கும் ஒரு பக்கம் வந்து உலக்கையும் வலது பக்கம் வந்து கலப்பையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து நாம் தான் பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த விக்கிரகம் பித்தளையிலையும் வந்து இருக்குது இது ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உலக்க கலப்பை வந்து இந்த இடத்துல வந்திருந்தது இப்போ வந்து அதை மேலே நம்ம பூ வச்சாலும் தெரியணும் அப்படின்றதுக்காக மேலே தூக்கி கொடுக்க சொல்லி செஞ்சோம் இப்போ திரும்ப இது மாடல் ரீ மாடல் பண்ணி இதை செஞ்சுருக்குறோம் அதை மாதிரி புதுசாக செஞ்சுருக்கக்கூடிய விளக்கு வந்து இந்த விளக்கு தான் அழகா வரகியம்மன் சின்ன விக்கிரகம் ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு விக்கிரகம் வச்சு அது திருவாச்சியோட குட்டியை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன திருவாச்சி வச்சு அது மாதிரி இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்குது இது நார்மல் அகல் விளக்கு கிடையாது நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய அகல் விளக்கு கிடையாது நல்லா ஹெவியாகவும் இருக்கும் இந்த விளக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த விளக்கு வருது இது வந் நீங்கள் இன்னும் ஷிப்பிங்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரலாம் எந்த ஊருக்கு நம்ம ஷிப் பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல அதோட ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அது மாதிரி இப்போ புதுசாக வந்து வாராகி அம்மன் ஒன்று வந்திருக்காங்க சின்ன சைஸில் திருவாச்சி வச்சு அவ்வளோ அழகாக சின்னதாக ஒரு வாராகி அம்மன் வந்திருக்காங்க இவங்களுமே பார்க்க ரொம்பவே அழகு பா கடைக்கு வரக்கூடிய எல்லாருமே இதை எடுக்கிறாங்க அது மாதிரி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம விளக்கு கடையில் வாராகி அம்மன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வளம் தரும் வாராகி வழிபாடுக்கான ஒரு சின்ன கைடு மாதிரி இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அம்பாலோட மந்திரம் அது மாதிரி அம்பாள் வந்து அவன் எல்லாருக்குமே வந்து வராகி கும்பிடும்போது ஒரு சில டவுட் இருக்கும் அந்த டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்துலேயும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பூவெல்லாம் அம்பாளுக்கு உகந்தது அது மாதிரி அம்பாளுக்கு உகந்த நாட்கள் என்ன அது மாதிரி நெய்வேத்தியம் என்னெல்லாம் பண்ணலாம் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம் பின்னாடி அம்பாளோட வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இது எல்லாமே வந்து இந்த கார்டில் கொடுத்துருப்போம் இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் அது மாதிரி இந்த பஞ்சமி சந்தனம் இருக்குது இல்லையா நம்மளோட தேவி மேடம் செஞ்சு கொடுக்குற இந்த பஞ்சமி சந்தனம் வா நம்ம வாராகி விளக்கு விக்கிரகம் வாங்குகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நம்ம பஞ்சமி சந்தனம் போட்டு வராகி வாங்குகிற எல்லாருக்குமே இது ரெண்டுமே நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த த்ரிசக்தி வராகி பஞ்சலோகத்துலையும் சரி பித்தளையிலையும் சரி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது விளக்குமே இருக்குது விளக்கு வந்து இது வந்து டெஸ்டிங் மாதிரி தான் எடுத்தோம் அதாவது பதினஞ்சு விளக்கு தான் இதை செஞ்சோம் இது எப்படி இருக்குதுன்னு முதல்ல கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் கடைக்கு வர்றவங்க எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த விளக்கை நிறைய பேர் வாங்குறாங்க சின்ன கபோர்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன க சாமி ரூமில் வச்சுக்கிற மாதிரின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கிறாங்க ஸோ இது அதனால இப்போ ஒரு பதினஞ்சு விளக்கு இப்போதைக்கு இருக்குது இதுவுமே உங்களுக்கு எப்போவுமே அவைலபிள் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த விளக்கு இந்த விக்கிரகம் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம் அல்லது எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்